வணக்கம் அன்பர்களே, இன்று நாம் 108 சிவஸ்தலங்களில் முதன்மையாக பார்க்க இருப்பது காசி மாநகரம். காசி வட இந்தியாவில் அமைந்துள்ள மிக புண்ணிய சிவக்ஷேத்திரம். காசியை வலம் வந்தால் பூமியை பிரதட்சிணம் செய்த புண்ணியத்தின் பலனை பெறலாம். கங்கையில் புனித நீராடினால் சப்த சமுத்திரத்தில் ஸ்தானம் செய்த வாக்கியத்தை பெறலாம். இறைவன் விஸ்வேஸ்வரர், இறைவி விசாலாட்சி. இப்புனித பாரத மண்ணில் எத்தனை எத்தனையோ சிவாலயங்கள் உள்ளன. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பும் தொன்மையும் பெருமையும் உள்ளன. தலம், தீர்த்தம், மூர்த்தி என்று மூன்றிலும் சில புற்று விளங்கும் சிவாலயங்களின் அற்புத மகிமைகளை அளவிடுவது எங்கனம்? மகாபாரதத்தில் வேதவியாசர் விஜயனை பார்த்து, எவன் ஒருவன் வைகரை துயிலெழுந்து மன தூய்மையோடு ருத்ர ஜபம் செய்கின்றானோ அவன் இவ்வுலகில் அடைய முடியாத ஐஸ்வர்யம் என்று எதுவுமே இல்லை என்கிறார். சிவ மந்திரங்களுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. சிவ மந்திரம், சிவ தரிசனம், சிவ வழிபாடு நமக்கு தரும் சுக ஜீவனம். கலியுகத்தில் பிறவியெடுத்தோர் உய்யம் மார்க்கத்தை பெறுவதற்கு துணையாக இருப்பது ஈசனுடைய திருவடி கமலங்கள். அவன் எழுந்தருளும் திவ்ய சேத்திரங்கள் அவன் நீராடிய புண்ணிய தீர்த்தங்களாகும். சிவநாமம், சிவச்சிந்தனை, சிவ வழிபாடு இம்மூன்றும் வாழ்வில் இன்றியமையாதது என்று கூறுகின்றனர். சிவன் எல்லா உலகங்களுக்கும் முதல்வன், எல்லா உயிர்களுக்கும் முதல்வன். எல்லாம் சிவமயம், எங்கும் சிவமயம், எதிலும் சிவமயம். நான்முகனும் அவனே, நாராயணனும் அவனே, சக்தியும் அவனே, சிவனும் அவனே. எனவே பிறவி எடுத்த நாம் தினமும் அவனை சிவாலயம் சென்று வழிபட வேண்டும். சிவத்தாண்டவம் 108, சிவச்சேத்திரங்கள் 108. அதில் முதல் சேத்திரமாக நாம் தரிசிக்கும் சிவாலயம் காசியாம்பதி. புண்ணிய நதி கங்கை பொங்கிப் பெருகும் ஞானபூமியில் காசி சேத்திரம் காட்சி தருகிறது. காசி தரிசனம் கைலாய தரிசனம் என்று வேதம் விளம்புகிறது, சாஸ்திரம் செப்புகிறது. அதற்கு காரணம், காசி பூமியில் 1800 மேலாக கோவில்கள் இருப்பதாக சரித்திர ஆராய்ச்சி வல்லுநர்கள் கூறுகின்றனர். காசி விஸ்வநாதர், அன்னபூரணி, விசாலாட்சி, துண்டி கணபதி, துர்கா, சங்கட விமோசன அனுமன், காலபைரவர், பசுபதிநாதர், பிந்துநாதர், பிந்து மாதவர் என்று பெருவாரியாக சேத்திரங்கள் உண்டு. காசி சேத்திரத்தின் மகிமை கடலினும் ஆன பெரிது. மகிமையில் மலையத்தனை உயர்ந்தது, ஏட்டில் அடங்காதது, கரை காணா கடல். காசி என்றாலே ஒளி தரும் தலம் என்று பொருள் கூறுவர். இப்படி காசியின் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். காசி மண்ணின் தூசி கூட மகிமை மிக்கது. அதற்கு காரணம் கோடிக்கணக்கான பக்தர்களின் பாதம்பட்ட பூமி அல்லவா? காசி பக்தி மனம் கமிழும் பூஞ்சோலை சொல்லச் சொல்ல நாயினிக்கும் நற்றமுது, கேட்க கேட்க செவிகுளிரும் தேனிசை, பார்க்க பார்க்க பக்தி பரவசம் பொங்கும் திருப்பார்க்கடல், பாவத்தை போக்கும் புனித தபோவனமாக நமிசார்ணியம், புஷ்கரம், கங்கதுவாரம் இவற்றிற்கெல்லாம் மேலான பெருமை மிக்க தலமாக விளங்குகிறது காசி. காசிக்கு விஸ்வநேஸ்வரம், விஸ்வநாத சேத்திரம், வாரணாசி என்று சிறப்பு பெயர்களும் உண்டு. காசி சேத்திரத்துள் பல்லாயிரக்கணக்கான லிங்கங்கள் உண்டென்று கல்வெட்டு சாசனங்கள் கூறுகின்றன. அவற்றுள் பிரதானமானது விஸ்வநாத லிங்கம். இந்த பிரதான லிங்கத்திற்கு விஸ்வேஸ்வரர் என்னும் திருநாமமும் உண்டு. காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கும் கர்ப்பகிரகத்தை சுற்றி அனுமன், கிருஷ்ணர், திருமேனிகளை தரிசிக்கலாம். காசி விஸ்வநாதரை பக்தர்கள் தொட்டு வழிபடலாம். கங்கை நீர், பால் இவற்றால் அபிஷேகம் செய்யலாம். பக்தர்கள் மலர்தூவி வழிபடுவதில் எவ்வித தடையும் அங்கு கிடையாது. காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிவராத்திரி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆலயம் 300 முன்னால் அகலாய என்ற ராணியால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தை தங்க ஆலயம் என்றும் கூறுவர். இந்த கோவிலை கட்டிய அகலாபாய் மிகவும் புனிதமான இப்பூமியை தரிசிக்க அழகாக இக்கோவிலை கட்டினார். விஸ்வநாதர் ஆலயத்தில் பார்வதி அம்மனின் திருவுருவம் இருக்கிறது. அதை பவானி என்று குறிப்பிடுகிறார்கள். ஆலயத்துக்கு அருகில் உள்ள கிணற்றின் கரையில் உள்ள ஸ்ரீ சக்கரமே பவானி என்று சொல்வதுண்டு. மொத்தத்தில் காசியில் அன்னையின் வடிவமே பவானி. காசியில் உள்ள பிற முக்கியமான கோவில்களில் ஒன்று மாதவராகி கோயிலாகும். காசிக்கு வருபவர்கள் தவறாமல் தரிசிக்க வேண்டிய கோயில் இது. இங்கே தற்போது தாந்திரிய முறையில் பூஜை நடக்கிறது. நள்ளிரவுக்கு மேல் அபிஷேக ஆராதனைகள் தொடங்கி விடியற்காலை 3 அளவில் முடிகிறது. இக்கோவிலின் சற்று தொலைவில் அன்னபூரணியின் துரிக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வீற்றிருப்பவள் அன்னபூரணி, ஆனந்த வாசினி, பக்தர்களுக்கு அன்னம் பாலிக்கும் அக்ஷய தேவதை.